தமிழ் சினிமாவில் இப்போது வரும் படங்களில் நாயகனை தாண்டி வில்லன்கள் தான் மக்களிடம் அதிகமாக ரீச் ஆகிறார்கள். ஒரே உதாரணம் ரஜினியின் ஜெயிலர் படத்தில் நடித்த விநாயகன். ஜெயிலர் திரைப்படம் நெல்சன் திலீப் குமார் இயக்க ரஜினி மற்றும் பலர் நடிக்க கடந்த ஆகஸ்ட் மாதம் வெளியாகியிருந்தது. 200 முதல் 240 கோடி வரையிலான பட்ஜெட்டில் தயாரான இப்படம் உலகம் முழுவதும் 630 கோடி வசூலை தாண்டியுள்ளது. படத்தில் ரஜினியை தாண்டி ரம்யா கிருஷ்ணன், மோகன்லால், சிவகுமார், ஜாக்கி ஷெரப், சுனில் ஆகியோர் நடித்திருந்தனர். ரஜினிக்கு டஃப் கொடுக்கும் பயங்கர வில்லனாக நடித்த விநாயகன் இப்படத்திற்காக 35 லட்சம் சம்பளம் பெற்றதாக சமூக வலைதளங்களில் தகவல்கள் பரவி வந்தன. இது குறித்து விநாயகனே ஒரு பேட்டியில், யாரோ சிலர் நான் ஜெயிலர் படத்திற்காக 35 லட்சம் சம்பளமாக பெற்றேன் என்று கூறியுள்ளனர். நல்ல வேளையாக இது படத்தின் தயாரிப்பாளரின் கவனத்திற்கு சென்றிருக்காது என்று நம்புகிறேன். நான் 35 லட்சத்தை விட 3 மடங்கு அதிகமாக சம்பளம் பெற்றேன். நான் என்ன சம்பளம் கேட்டேனோ அதை தயாரிப்பாளர் கொடுத்தார் என கூறியுள்ளார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.